ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷன் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தியரம் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ என்ன தியரம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, த பெர்பண்டிகுலர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் எ சர்க்கிள் டு த கார்ட் பைசெக்ஸ் அ கார்ட். ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்குது, அந்த சர்க்கிளோட இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ஒரு லைன் வரைஞ்சிருக்கும் இல்லையா, இந்த லைனுக்கு பேர் தான் கார்ட். அதாவது ஏலிருந்து சிக்கு வரைஞ்சிருக்கிற, ஏலிருந்து பிக்கு வரைஞ்சிருக்கிற ஒரு லைன், அந்த லைனுக்கு பேர் தான் கார்ட். சர்க்கம்ஃபரன்ஸில் ரெண்டு பாயிண்ட், அந்த ரெண்டு பாயிண்ட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி வரைகிற லைன் தான் கார்ட். இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் கார்டு வந்து டயாமீட்டர். ஸோ இப்போ நம்ம கதை கூறுவோம். ஸோ இந்த கார்டு ஏபி இருக்கு இல்லையா, இந்த ஏபி அப்படின்றது சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த ஏபிக்கு வரைகிற ஒரு லைன். அது பெர்பெண்டிகுலராக இருந்ததுன்னா இந்த கார்டை ரெண்டு ஈக்குவல் பார்ட்டாக கட் பண்ணும் அப்படின்னு தான் தியரம். ஸோ அதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, த பெர்பண்டிகுலர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் எ சர்க்கிள். ஸோ பெர்பண்டிகுலர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் எ சர்க்கிள் அப்படின்னு சொன்னால், இதுதான் பெர்பண்டிகுலர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் டு த கார்ட் பைசெக்ஸ் த கார்ட். இதையும் இதையும் ஈக்குவலாக பிரிச்சிருக்கோம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கன்குருவன்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள், அதை வச்சு தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ப்ரூஃப் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணே மூணு கண்டிஷனில் முடிஞ்சிடும். இன் ட்ரையாங்கிள் ஏஓசி அண்டு ட்ரையாங்கிள் பிஓசி. ஸோ ஏஓசின்னு ஒரு ட்ரையாங்கிள், பிஓசின்னு ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் 90 டிகிரி. அதாவது ஆங்கிள் ஓசிஏ ஈக்குவல் டு ஓசிபி, ஓசிஏ ஓசிபி 90 டிகிரி. அண்டு ஓஏ ஈக்குவல் டு ஓபி, ஓஏன்றதும் ஓபின்றதும் சர்க்கிளோட ரேடியஸ். ஸோ அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஓசின்றது காமன், ஓசின்றது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே காமன். ஸோ பை ஆர்ஹெச்எஸ் க்ரைட்டீரியன், ஆர்ஹெச்எஸ்ன்றது ரைட் ஆங்கிள் ஹைபாட்னஸ் சைடு. இந்த மாதிரி ஒரு ஃபோர் க்ரைட்டீரியன் இருக்குது, அந்த ஃபோர் க்ரைட்டீரியன் யூஸ் பண்ணி ரெண்டு ட்ரையாங்கிள் கன்குருவன்ஸ்னு சொல்லலாம். அதில் ஒரு க்ரைட்டீரியன் தான் இந்த ஆர்ஹெச்எஸ் க்ரைட்டீரியன். ஸோ இதை பற்றின மீதி டீட்டெயில்ஸை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, அந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் கன்குருவன்ஸ். கன்குருவன்ஸ்னா எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும், எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் கன்குருவன்ஸ். அப்போ இந்த ட்ரையாங்கிளும் எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்குது, அதே மாதிரி இதோட ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஏசியும் பிசியும் ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லா சைடும் ஈக்குவல், இதுவும் இதுவும் ஈக்குவல், அதே மாதிரி இதுவும் இதுவும் ஈக்குவல். இது வந்து காமனான சைடு ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும், அப்போ அது ஈக்குவலாக தான் இருக்கும் ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏசியும் பிசியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். இதோட தியரம் முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.